கடமை என்ன? What is the duty of Christianity? John Allen அப்படிங்கற ஒரு அமெரிக்கர், 27 வயது நிரம்பிய ஒரு அமெரிக்கர், 6 மாதங்களுக்கு முன்பால் நார்த் சென்டினல் என்ற ஒரு தீவுல சென்று சுவிசேஷம் அறிவிக்க போறாரு. பழங்குடிகள் என்ன பண்றாங்க? அம்பு எய்து அவரை கொன்னுறாங்க. அது வந்து இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு இடம். உன்னை என் ஃப்ரெண்டு நானும் பேசிட்டு இருக்கோம். அப்ப அவன் சொல்றான், டேய் உங்களுக்கு வேலை இல்லடா, எங்க பார்த்தாலும் பைபிள் தூக்கி போயிருங்க, ஆண்டவர் சொல்றேன் சொல்றேன் சொல்லிட்டு. நானும் சொன்னேன், ஆமா பைத்தியகாரத்தனம், அவன் தான் கவர்மெண்ட் வந்து தடை போட்டுருக்குல்ல, உள்ள போக கூடாது இல்ல, காட்டுவாசினா என்ன பண்ணுவான், கொள்ளதான் செய்வான். தனியா உட்காந்துருக்கும் போது மண்டியில் ஒரு தட்டு விழுது, அவன் காட்டுவாசி கொன்னுட்டான். நீங்க ரொம்ப யோக்கியமா, ஆண்டவர் என்ன சொல்றீரு? கிறிஸ்தவம் வந்து இந்தியாவில் பரவுனது எப்போன்னு நினைக்கிறேன், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தானே? கிடையாது, முதலாம் நூற்றாண்டிலே வந்துருச்சு. இயேசுவின் பிரசான பிரதான சீசன்களால் தோமா கொண்டு வந்துட்டார். அவர் என்ன பண்ணாங்க, நம்ம முன்னோர்கள் கத்தியால் கொத்தி கொண்டுட்டாங்க. அவர் சுவிசேஷத்தை மட்டும் கொண்டு வந்தார், கொண்டுட்டாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னால் எப்படி கிறிஸ்தவம் பரவிச்சு? அவன் இயேசு அறிவிக்கல, கிறிஸ்தவத்தை நேரடியாக சொல்லலை, முதல்ல எஜுகேஷன் கொண்டு வந்தான், கல்வியை கொண்டு வந்தான். இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ் நிறையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை கொண்டு வந்தான், ஃபஸ்ட் எஜுகேஷன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மட்டும்தான் கல்வி, மேட்டுக்குடியினருக்கு மட்டும்தான் கல்வி, குற்றால அறிவியல் நம்மளாம் குளிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க வந்து நான் நாகரிகமாக இருக்கணும், ஆங்கிலேயர்களோட வருகை தான். அவன் வந்து நேரடியாக சுவிசேஷம் சொல்லலை. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சூடு போட்டுட்டு இருந்தோம், மெடிசன் கொடுத்தான். அப்போ நம்ம முன்னோர்கள் பார்க்குறாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இயேசுவை பார்க்கலங்க, இயேசுவை சொன்னான் பார்த்தீங்களா, அவங்க பார்த்தாங்க. இயேசுவை சொல்ற இவனே இவ்வளவு நல்லவனா இருந்தா இயேசு இவ்வளவு நல்லவனா இருப்பாரு, ஏத்துக்கிட்டாங்க. ஒழுங்கை விரும்புகிற தேவன். ஆதியாகமத்தில் இரண்டாம் வசனம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், அங்க வெறுமை இருந்தது, அங்க ஒழுங்கின்னு இருந்ததுன்னு இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் தெரியுமா? நான் பின்மாட்டத்தில் இருந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா 8:30 என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அடிச்சு விரட்டிடுவாங்க. எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரவங்க, நம்ம சொல்றோம் அவன் கள்ளம் கூடுறான், மண்ணை கும்பிடுறான், அவன் 3 நாள் லைன்ல நிக்காங்க. இங்கிருந்து என்ன பண்றான், நடக்கிறான் திருச்செந்தூருக்கும், பக்தி அவங்க கிட்ட இருக்கு, நமக்கு எங்க போச்சு? சர்ச்சுக்கு ஒழுங்க வாங்க. எவ்ரிவன் வாட்சிங் ஃபார் யூ. கிறிஸ்தவனா இப்படி இருப்பான், ஒரு நம்பிக்கை இருக்கு சமுதாயத்துல, கெடுக்காதீங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா போதும், நம்ம கிறிஸ்தவ படி சொல்ல நான் சொல்லுவேனா, எந்த மதத்தையும் நம்ம வளர்க்க தேவையில்லை. அந்த மனிதர்களுடைய செயல்பாடே அந்த மதத்தை அழித்து விடும், வளர்த்து விடும். என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஆண்டவர் உயிர் தேழுதல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம், என்னோட இளந்தல் இயக்கா தான் செஞ்சுட்டு இருக்குது. யூதாஸ் நல்லவனா கெட்டவனா? டவுட்டு தான். எனக்கு கூட முதல்ல என்ன பண்ணும், கோவம் வரும், இந்த பய காட்டி விடுத்து நம்ம இயேசுவா கொன்னுட்டான், என் கையில் மட்டும் மாட்டினானா? யூதாஸ் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைவாதி, ஆண்டவருடைய தேவனுடைய திட்டத்தின்படி என்ன பண்ணுறாரு, சிலுவைக்கு போறாரு. அவன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டான். அந்த வசனத்தில் இருக்கும், மத்திய 20 இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனேன்னு சொல்லி மனஸ்தாப்பட்டு என்ன பண்ணுவான், நேர போய் தேவாலயத்தில் தூக்கி எறிவான். அவன் சொல்லுவாங்க, ஓம் பாடு அவங்க பாடு. அவன் கெட்ட வேணாம் பண்ணிருக்க மாட்டான், மனஸ்தாப்பட்டு இருக்க மாட்டான். லூக்கா 22:3 கிளியரா இருக்கு. அப்ப ஏன் அவன் சாவ போனா, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான், சர்வ நாசம். இன்னைக்கு வந்து நிறைய ஒரு சார காரணம் தான், உள்ள பூந்துட்டான காலி பண்ணிடுவான். யூதாசை விட அதிகமாக மறுதளிச்சது யாரு, பேதுரு. 3 மறுதளிச்சான், திட்டமும் தொடங்கினான் இருக்கும், பய ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன பண்ணா, இயேசுவை திரும்பி பார்த்தா உயிரோட பிழைச்சிட்டான், சாட்சியா வந்துட்டான். ஹலேலூயா. இது சொல்லணுங்க, உங்கள் பேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவாரே திரு சபையே.